வெல்கம் டு லேர்ன் தமிழ். தமிழ் கற்போம். இலக்கணம் லெசன் 18. சொல் சொல் பற்றி பார்க்கலாம். சொல் என்றால் என்ன? சொல் என்பது பல எழுத்துக்கள் சேர்ந்து ஒரு பொருளை கொடுத்தால் அது சொல் எனப்படும். பல எழுத்துக்கள் சேர்ந்தோ அல்லது எழுத்துக்கள் தனித்து என்றோ, தனித்து என்றால் செப்பரேட்டா ஒரு எழுத்து மட்டும் இருக்கும், ஆனா அது ஃபுல்லா மீனிங்கும் கொடுக்கும். அப்படி இருந்தா அதையும் நம்ம சொல்லு என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்ப தமிழ்ல எழுத்துக்கள் தனித்தோ சேர்ந்தோ பொருள் தந்தால் அது சொல் எனப்படும். அப்ப எழுத்துக்கள் தனித்து இருந்து பொருள் கொடுத்தா சொல்லுகிறோம், அதற்கு என்ன பெயர் அப்படின்னு தமிழ் இலக்கணத்துல ஓரெழுத்து ஒரு மொழி. அந்த எழுத்துக்களை ஓரெழுத்து ஒரு மொழின்னு சொல்லுவோம். அதற்கு சில உதாரணங்களை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கை. கைங்கிறது ஒரே எழுத்து தான், ஆனா கை அப்படின்னா நம்மளுடைய கைகள், அந்த ஹேண்ட். ஆங்கிலத்துல ஹேண்ட்னு பொருள் படுறது. தீ, தீனா நெருப்பு, ஃபயர். ஓர் எழுத்துக்கள் தான். பை, பை என்றால் பேக். கடைக்கு பை எடுத்துட்டு போவோம் இல்லையா, அது பை. ஆ, ஆ என்றால் கவ். தமிழ்ல பசுனும் இன்னொரு வார்த்தை இருக்கு, ஆனா பசு தமிழ்ல, ஆ என்பது தமிழ் வார்த்தை தான், தமிழ் எழுத்து தான். அதற்கு கவு என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். தை, தைனா ரெண்டு அர்த்தம் இருக்கு. ஸ்டிச் பண்ணும், தைக்கிறது, துணிகள் தைப்பது. அதே மாதிரி தை மாதத்தையும் குறிக்கும். தமிழ் மாதங்கள்ல தை மாதம். அடுத்து வா, வான்னு கூப்பிடுறோம் யாரையான, அப்போ வா. கம். போ அப்படின்னா கோ அப்படின்னு ஆங்கிலத்துல பொருள் படுகின்றது. வை அப்படின்னா இங்க வை, கீப் இட் அப்படின்னு ஆங்கிலத்தை சொல்றோம். ஸோ இந்த கை, தீ, பை, ஆ, தை, வா, போ, வை, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எட்டு எழுத்துக்களும் தனித்தனியா ஒரு சொல்லாக இருக்கின்றது. பொருளை கொடுப்பதனால் இதை சொல் என்று எடுத்துக்கொள்கிறோம். இதற்கு தமிழ்ல இலக்கணத்துல ஓர் எழுத்து ஒரு மொழியின் பேர். எனவே சொல் என்றால் என்ன? சொல் என்றால் ஒரு சொல் தனித்து நின்றோ அல்லது பல எழுத்துக்கள் சேர்ந்து வந்தோ பொருள் கொடுத்தால் அது சொல் எனப்படும். இங்க பாத்தீங்கன்னாக்க இருக்கு, அந்த மூன்று எழுத்துக்களை வேற வேற மாதிரி போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்டால் அதெல்லாம் படிக்க முடியுமா? படிக்க முடியாது. பொருளும் கிடையாது. படிக்க மம்ரான் படிக்கலாம், என்ன பொருள்? பொருள் இல்லை. ஸோ பொருள் கொடுத்தால்தான் அதை நம்ம சொல் என்று கூறுகிறோம். சொல் என்பது பொருளை தர வேண்டும். அது ஒரு எழுத்தாகவும் இருக்கலாம், பல எழுத்துக்கள் சேர்ந்து இருக்கலாம்.